வெல்கம் பேக் டு மை சேனல். வியர் மால் போனதை பத்தி ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், அதோட ஃபுல் பிளாக் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நான், என்னோட ஹஸ்பண்ட், அவரோட ஃப்ரெண்டு, பசங்க எல்லாருமே போயிருந்தோம். சரி, பைக் பார்க் பண்ணலாம் அப்படின்னா அங்கே வியர் மாலில் 120 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. சரி, வேற எங்கேயாவது விடலாம் அப்படின்னா சேஃப்டி கிடையாது. ஆப்போசிட்லேயே பார்த்தா பைக் பார்க்கிங் இருந்துச்சு, அங்கே வந்து 2 hours 30 rupees 2 hours அப்புறமா வர ஒவ்வொரு 1 hour 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. சரி, அங்கேயே பைக் பார்க் பண்ணிட்டாச்சு. மார்னிங் 11 o'clock ரீச் ஆகிட்டுங்க. அப்படின்றதுமே ரொம்ப நல்ல வெயில், ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். சரி, கொஞ்ச நேரம் வந்துட்டு வெளியிலேயே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மரத்தடியிலேயே உட்காந்தாச்சு. என்னதான் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஃபேனு ஏசி அப்படின்னு வந்தாலுமே அந்த மரத்து நிழலில் உட்காந்துட்டு அந்த இயற்கையான காற்றை சுவாசிக்கிறதே ஒரு தனி சுகம்தான். அடுத்து செல்ஃபி ஸ்பாட்டில் போயிட்டு எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துட்டோம். என் பையன் வந்துட்டு பயங்கரமாக வைப் ஆக்கி டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டான். என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு, என் கண்ணியம் போச்சு, தேவையாது, உனக்கு தேவையாடா. இது முதல்லயே எதிர்பார்த்தது தான், சொன்னா கேட்டா தானே, கொஞ்சம் கூட அடங்குறதே கிடையாது. ஆனா அவ அதை பத்திலாம் ஃபீல் பண்ணவே இல்லை. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு அகைன் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். உள்ள என்டர் ஆகி ஒவ்வொரு இடமா பாத்துட்டே போயிட்டு இருந்தோம், ஒவ்வொரு கடையா பாத்துட்டே போயிட்டு இருந்தோம். அப்ப என் ஹஸ்பண்ட் ஒரு ஒயிட் ஷூ பாத்துட்டு நின்றுட்டாரு. எவ்வளவு நேரம் வேணும் நின்னு பாத்துக்கோங்க, ஆனா வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அப்படியே தள்ளிட்டு போயிட்டேன். அப்பதான் வீட்டுல இருந்து சாப்பிட்டு கிளம்பினோம். ஆனா ஸ்நாக்ஸ் கடையை பார்த்தா நம்ம ஆளுங்களுக்கு இன்ஸ்டன்டா ஒரு பசி வந்துடும். சரி, எல்லாருமே ஆர்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். முதல்ல எனக்கு தான் ப்ரௌனி வந்துச்சு. மேரேஜ்க்கு முன்னாடி எல்லாம் எனக்கு பிடிச்ச டிஷ் வந்து யாரு கூடவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டேன். ஆனா இப்ப எது வாங்கினாலுமே முதல்ல என் பசங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் சாப்பிடுவேன். என்னன்னு தெரியல, மேரேஜ் ஆனா சில ஹேபிட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும் போல. இந்த பிளேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நேரமா பாத்துட்டு இருந்தேன். எனக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நின்று நிதானமா ரசிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்டும் ரம்யா வந்துட்டு ரொம்ப நேரமா பாத்து என்ன தெரிகிறது, அது ஒண்ணும் இல்லடா, இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்கீங்களே என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டேன். ரெண்டு பேருமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்க்கடல்ல அமிர்தம் கடையிறாங்க, அதுதான் வந்து பெயிண்டிங்கா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். பாம்பு வச்சு கடைஞ்சா ரத்தம் தானே வரும், இப்படி அமிர்தம் வரும் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டால் எல்லாம் போட்டிருந்தாங்க, எல்லாமே அழகா தான் இருந்தது, பட் காஸ்ட்லியா இருந்தது. சரி, மேக்ஸ்ல பசங்களுக்கு ஏதாச்சும் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். கடைசியில எதுவும் செட் ஆகல, எனக்கு மட்டும் 400 ஒரு டிஷர்ட் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. பாவ ரம்யா, அவ தான் பசங்களை கொஞ்சம் பாத்துட்டு இருந்தா, அதனால நானும் அவரும் கொஞ்சம் ஃப்ரீயாவே இருந்தோம். என்ன ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க பசங்க ரெண்டு பேருமே. இந்த பேட்டரி ஃபேன் பார்த்துட்டு பப்பு ஒரே அடம் வேணும் அப்படின்னு சொல்லி, சரி எவ்வளோன்னு கேட்டா 700 சொல்லிட்டாங்க. ஆனா ஆவடிக்க ஸ்ட்ரீட் ஷாப்ல இதை விட பெரிய ஃபேனே வந்துட்டு 350 rupees தான், நம்ம பார்கெயின் பண்ணா நம்மளுக்கு இதை விட ரேட் கம்மி பண்ணியே கொடுப்பாங்க. சரி, அதனால ஆவடியில வாங்கி தரேன் வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். பாவன் ஹஸ்பண்ட் அதுக்குள்ள கால் வலி வந்துருச்சு போல உட்காந்துட்டாங்க. ஆப்போசிட்ல பார்த்தா பூமா ஷோரூம் வந்தது. சரி, எவ்வளவுதான் இருக்கு பிரைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம். ஒரு ட்ராக் பேண்டே வந்துட்டு 3095 போட்டிருந்தது, அப்படியே பார்த்துட்டு வச்சுட்டு வந்தாச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் செட்டப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காரைக்குடி ரெஸ்டாரண்ட், அந்த நேம்க்கு ஏத்த மாதிரியே வந்து காரைக்குடி செட்டப்ல போட்டிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து தங்க மாட்டிக்கிட்டேன், பைய வரவே மாட்டேன் அப்படின்னுட்டான். டிக்கெட் ரீசார்ஜ் எல்லாம் பார்த்து தர சுத்திருச்சு எனக்கு, 1000 2000 இருக்கு. சரி, திருவள்ளூர் போனா கூட்டிட்டு போற வாடா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அங்க வந்து சென்னை சில்ஸ் கீழே பிளே ஸ்டேஷன் இருக்கு, 200 முடிஞ்சிடும். ஆனா அப்ப கூட சமாதானம் ஆகவே இல்லாம எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஏக்கமா பார்த்துட்டே இருந்தான். நடையே வந்துட்டு மாறிடுச்சு. சரி, கொஞ்ச நேரத்துல அவனே நார்மல் ஆயிடுவா அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். சின்ன குழந்தையெல்லாம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூட்டிட்டு போனா ஒரு சில விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சரி, கொஞ்ச நேரத்துல அவனே நார்மல் ஆயிடுவா விட்டுட்டு அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. சரி, எவனா நடந்துட்டே இருக்குது, பிவிஆர் போலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருந்தேன். அங்க போனா காலா வாரணம் ஆயிருந்து எல்லாம் ஆல்ரெடி பார்த்த மூவியே போயிட்டு இருந்துச்சு. ஆல்ரெடி பார்த்த மூவிக்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். சரி, கேஎஃப்சி போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருந்தாரு. அது என்னவோ தெரியலங்க, என் ஹஸ்பண்ட்க்கு என்னை விட கேஎஃப்சி மேல அவ்வளோ லவ். சரி, சாப்பிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாப்பாவுக்கு தூக்கம் வந்துருச்சு, வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். கீழே போயிட்டு இருக்கும்போது தம்பி வந்து டாய் ட்ரெயின் பார்த்து ஆசைப்பட்டா. சரி, பேசிஷன் தான் போகல, இதுலயாவது போகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அனுப்பிவிட்டாங்க. ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு சந்தோஷம் அந்த முகத்துல, அந்த சிரிப்பை பார்த்ததுக்கு அப்புறமா தான் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. இந்த அவுட்டிங்கே வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஃபைனலி ரொம்ப சேஃபாவே வீட்டுக்கு வந்துட்டோம். என்னோட ஹாப்பி மூமெண்ட்ஸை உங்க கூட ஷேர் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷம். இதே மாதிரி இன்னொரு ஹாப்பி மூமெண்ட்ஸோட திரும்ப உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.